வணக்கம் மாணவர்களே, ஏழாம் வகுப்பில் எண்ணியல்ல பயிற்சி 1.2 ஏழாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். -17 உடன் எந்த எண்ணை கூட்ட -19 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, மீண்டும் ஒரு தடவை நல்லா பாருங்கள். -17 உடன் எந்த எண்ணை கூட்ட -19 நமக்கு விடையாக கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி. அப்போது இதில் விடை கொடுத்துட்றாங்க. விடை எவ்வளவு? -19 என்பது விடை, அதாவது ஈக்குவல்ட்டுக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய மதிப்பு -19. அப்போ ஈக்குவல்ட்டுக்கு இடதுபுறம் என்ன இருக்கணும்? -17 இருக்கணும், ப்ளஸ் எந்த எண்ணை கூட்டுறமோ அந்த எண் இருக்கணும். அது நமக்கு தெரியாது இல்லையா, அதுக்கு பதில் நம்ம கட்டம் போட்டுக்கலாம். சரிங்களா, அப்போ கண்டுபிடிக்கலாமா தீர்வு? மறுபடியும் பாருங்கள், -17 உடன், -17 போட்டாச்சா, எந்த எண்ணை கூட்டினால், கூட்டல் தானே, அப்போ கூட்டல் அடையாளம் போட்டுக்கோங்க. அந்த எண் நமக்கு தெரியாது இல்லையா, தெரியாத எண்ணை கட்டம் போட்டுக்கோங்க. கொடுத்துருக்க எண்ணை அப்படியே எழுதுங்க, ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா 17 உடன் அப்படின்னு கொடுத்ததுனால 17 கூட தான் அந்த ப்ளஸ்ஸை போடணும். கூட்டன்னு சொன்னதுனால ப்ளஸ் போட்டிருக்கேன், இதே கழிக்கன்னு சொன்னால் மைனஸ் போடணும். சரிங்களா, -17 உடன் இந்த எண்ணுடன், இந்த -17 என்ற எண்ணுடன் எந்த எண்ணை கூட்ட அப்படின்னு கேட்டதுனால நான் கூட்டல் அடையாளம் போட்டிருக்கேன். இதே கணக்கு -17 உடன் எந்த எண்ணை கழிக்க அப்படின்னு கேட்டதுனால அங்கே கழித்தல் குறியீடு போடணும். சரிங்களா, ரைட். எந்த எண்ணு நமக்கு தெரியாது இல்லையா, அதுக்கு பதில் கட்டம் போட்டுக்கணும். நமக்கு ஆன்சர் எவ்வளவு? -19. அப்போ ஈக்குவல் டு போட்டு -19 போட்டுடணும். சரிங்களா, சரி. இப்போ இந்த கணக்கில் இந்த கட்டம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், கட்டத்துக்குள்ளே உள்ள மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு அந்த கட்டத்தை என்ன செஞ்சுக்கணும், அப்படியே வச்சுக்கணும். எந்த மதிப்பை கண்டுபிடிக்கணுமோ அந்த கட்டத்தை அப்படியே வச்சுக்கிட்டு ஈக்குவல்ட்டு போட்டுக்கோங்க. வலதுபுறத்தில் ஈக்குவல்ட்டுக்கு வலதுபுறத்தில் என்ன மதிப்பு இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதணும். அப்போ -19 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த கட்டத்தை எழுதியாச்சு, ஈக்குவல்ட்டு போட்டாச்சு, வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய அந்த -19 போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல்ட்டுக்கு இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய அந்த -17 கட்டம் போட்டாச்சு, -19 போட்டாச்சு, மிச்சம் ஒரே ஒரு எண்ணு தான் இருக்குது, அந்த எண் -17. இந்த -17 என்ற குறை எண்ணானது ஈக்குவல்ட்டை விட்டு வலதுபுறம் வருது. சரிங்களா, அந்த -17 என்ற குறை எண் ஈக்குவல்ட்டுக்கு வலதுபுறம் வரும் பொழுது குறை எண்ணானது மிகை எண்ணாக மாறிவிடும். அப்படி தானே, குறை எண் என்ன எண்ணாக மாறிவிடும், மிகை எண்ணாக மாறிவிடும். இந்த -17 எதிர் எண்ணாக மாறிவிடும். எதிர் எண் அப்படிங்கிறது +17, -17 எதிர் எண் +17. சரிங்களா, சரி. இப்போ பாருங்கள், இந்த கட்டத்தை அப்படியே போட்டாச்சு, ஈக்குவல்ட்டு போட்டாச்சு, -19 போட்டாச்சு. இப்போ இந்த -17 வலதுபுறம் வரும் பொழுது என்ன 17 மாறும், +17 மாறும், அவ்வளோதான். சரிங்களா, ரைட். இப்போ கட்டம் போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு. இங்கே -19 என்பது ஒரு குறை எண், குறை எண் என்பது மைனஸ் இருக்கிறதுனால அதை குறை எண் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, -19 என்பது ஒரு குறை எண், 17 என்பது ஒரு மிகை எண். இந்த ரெண்டுமே முழுக்கள்லிருந்து எடுத்து எழுதப்பட்டவை. அப்போ ஒரு குறை எண்ணையும் ஒரு மிகை எண்ணையும் நடுவில் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க பாருங்க, கூட்டல் அடையாள குறியீடு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு குறை எண்ணையும் ஒரு மிகை எண்ணையும் கூட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ குறை எண்ணையும் மிகை எண்ணையும் கூட்ட முடியாது, மாறாக என்ன செஞ்சு போடணும், கழிச்சு போடணும். அப்படி கழிக்கும்போது என்ன வரும் சொல்லுங்க, 19ல் 17 போனால் 2, 19ல் 17 போயிடுச்சுன்னா மிச்சம் 2. நம்ம எந்த எண்ணிலேருந்து கழிச்சிருக்கோம், 19ல் இருந்து. அப்போ 19க்கு முன்னாடி என்ன அடையாள குறியீடு இருக்குது, மைனஸ், அந்த மைனஸை தான் போடணும். சரிங்களா, ரைட், அவ்வளோதான். இப்போது ஆன்சர் நமக்கு கிடச்சிச்சு. இந்த கட்டத்துக்குள்ளே என்ன மதிப்பு போடணும், -2 போடணும். அதாவது -17 கூட இந்த -2 கூட்டினால் நமக்கு -19 விடையாக வரும். சரிங்களா, ஆன்சர் கிடைக்கும். சரி, எழுதிக்கோங்க, -17 உடன் எந்த எண்ணை கூட்டினால், -2 என்ற எண்ணை கூட்டினால், -2 என்ற எண்ணை கூட்ட நமக்கு என்ன கிடைக்கும், -19 கிடைக்கும், அவ்வளோதான். சரிங்களா, -17 உடன் -2 என்ற எண்ணை கூட்ட -19 கிடைக்கும், அதை அப்படி எழுதிக்கோங்க. சரிங்களா, சரி. அடுத்த கணக்கை இது அப்படி எழுதிக்கோங்க, அடுத்த கணக்கை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.